அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தக்ஃபிருஹு வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் சய்யிஆதி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலா வமன் யுத்லில்ஹு ஃபலா ஹாதியலா. வஅஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீகலா வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு. அம்மா பாத். فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال نبينا صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. புகழனைத்தும் ஏகவல்லவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே. அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நம் உயிரை விட மேலாக மதிக்கக்கூடிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், குறிப்பாக இங்கிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் அவனால் விதித்துள்ள ஜும்மா கடமையை இறை தூதர் காட்டித்தந்த அடிப்படையில் மாத்திரம் நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு நாம் எல்லாம் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கிறோம். அன்புக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் எல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தை நம்முடைய வாழ்க்கை நெறியாக ஏற்று வாழக்கூடிய மக்களாக இருக்கிறோம். இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது இது ஒரு முழுமையான வாழ்க்கை திட்டமாக இருக்கிறது. இந்த இஸ்லாத்தை பொறுத்த மாத்திரத்தில் அற்பமான காரியமாக இருந்தாலும் அது குறித்தும் இஸ்லாம் கருத்து சொல்லும். அதேபோல ஆட்சி அதிகாரம் குறித்த ஒரு செயலாக இருந்தால் கூட எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி ஆட்சி செய்ய வேண்டும் என்பதை கூட இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வழிகாட்டிருக்கிறது. இப்படி சின்ன காரியம் முதல் பெரிய காரியம் வரை அத்தனை நல்ல விஷயங்களையும் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறது. அதுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நம்ம அற்பமாக கருதக்கூடிய, நம்ம ஒரு சின்ன விஷயமாக கருதக்கூடிய ஒரு விஷயம்தான் அடுத்தவர்களை பார்த்து சிரிப்பது, அல்லது நம்ம நகைச்சுவைகளை பார்த்து நகைச்சுவைகளாக நம்ம பேசிக்கொண்டு சிரிப்பது. இது போன்று இந்த சிரிப்பு சம்பந்தமாகவும் இஸ்லாம் என்ன பண்ணிருக்கிறது என்று சொன்னால் சில விஷயங்களை நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. உண்மையில இதை பத்தியும் மார்க்கம் சொல்லணுமா, சிரிக்கிறதுல எல்லாம் என்ன இருக்க போகிறது என்றெல்லாம் நம்ம நினைப்போம். ஆனால் சிரிப்பு பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆனிலும் சொல்லியிருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலையும் எப்படியெல்லாம் சிரித்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதையும் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். உண்மையிலே நம்ம ஆழமாக சிந்தித்து பார்த்தோமே ஆனால் சிரிக்கிறது இருக்குதே, நம்ம வாய் விட்டு சிரிக்கிறது, வயிறு குலுங்க சிரிக்கிறது, இதெல்லாம் ஒரு சின்ன அற்பமான காரியங்களாக நம்ம நினைக்க கூடாது. ஏன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, நீங்க மார்க்க ரீதியாக பாத்தீங்கன்னு சொன்னா, உண்மையிலேயே அது அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய ஒரு அருள் கொடையாக, அது ஒரு பாக்கியமாகத்தான் நாம் கருத வேண்டும். ஏன் இன்றைக்கு சிரிப்பு சம்பந்தமாக நீங்க ஆராய்ச்சியாளர்கள், சிரிப்பினால கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன என்பது குறித்து இன்றைக்கு ரிசர்ச் பண்ணி தங்களுடைய கருத்துக்களை வெளியிடுகிறார்கள். அதுல சொல்லப்படக்கூடிய கருத்துக்களை பாத்தீங்கன்னு சொன்னா, உண்மையிலே ஒரு மனிதன் நல்ல வயிறு குலுங்க குலுங்க சிரிக்கிறது, நல்ல வாய் விட்டு சிரிக்கிறது, இதனால மனிதனுடைய உடலுக்கு ஏராளமான நன்மைகள் இருக்கிறது என்பதை இன்றைக்கு ஆராய்ச்சியாளர்கள் தங்களுடைய முடிவை வெளிப்படுத்துகிறார்கள். அது உண்மையிலே பழமொழி கூட சொல்லுவோம், என்ன வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்னு சொல்லுவாங்க. உண்மையிலே அதே போல விஞ்ஞான ரீதியாக நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, சிரிக்கிறதுனால மனிதனுடைய உடலுக்கு ஏராளமான நன்மைகள் இருக்கிறது. வயிறு குலுங்க குலுங்க சிரிக்கும் போது உடம்புல கிட்டத்தட்ட 57 தசைகள் இயங்குகின்றது என்று சொல்லி இன்றைக்கு ஆராய்ச்சி முடிவுகள் சொல்லப்படுகிறது. அதே போல ஒருத்தர் புன்முறுகும் போது, ஒருத்தரை பார்த்து நம்ம சாதாரணமா புன்முறி சிரிப்போம் இல்லையா, இதுல கிட்டத்தட்ட 13 தசைகள் இயங்குகிறது என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி சிரிக்கிறதுனால மனிதனுடைய உடம்புக்கு ஏராளமான நன்மைகள், எந்த அளவுக்கு என்று சொன்னால் நோய் எதிர்ப்பு சக்தி இதனால அதிகமாகிறது. அதே போல இன்றைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா, சின்ன வயசுலேயே என்ன சுகர், பிரஷர், இந்த மாதிரி எண்ணற்ற நோய்கள், மன அழுத்தம் எல்லாம் இயந்திர வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற காரணத்தினால சின்ன வயசுலேயே எண்ணற்ற நோய்களை சந்திச்சு கொண்டிருக்கிறோம். இந்த மாதிரி வாய் விட்டு சிரிக்கிறது, நல்ல மனம் விட்டு சிரிக்கிறதுனால எந்த நன்மை கிடைக்குது என்று சொன்னால்,
இந்த மாதிரி மன அழுத்தங்கள், சுகர், பிரஷர், இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு இது ஒரு தீர்வாக அமைகிறது. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 15 நிமிடங்கள் நல்ல வாய்விட்டு சிரித்தோம் என்று சொன்னால் அதுல உடம்புக்கு ஏராளமான நன்மைகள் இருக்கிறது என்று சொல்லி இது போல ஏராளமான தகவல்களை விஞ்ஞான ரீதியாக ஆராய்ச்சியாளர்கள் சிரிக்கிறதுனால மனிதனுடைய உடம்புக்கு நன்மைகள் இருக்கிறது, அது நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குது என்று சொல்லி பல தகவல்கள் சொல்லப்படுகிறது. அப்ப சிரிக்கிறது உண்மையிலே மனிதனுக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கக்கூடிய ஒரு பாக்கியம். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், அவன்தான் உங்களை சிரிக்க செய்கிறான், அவன்தான் உங்களை அழச் செய்கிறான் என்று சொல்லி அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகிறான். அப்ப நம்மை சிரிக்க வைப்பது அல்லாஹ், நம்மை அழ வைப்பது அல்லாஹ். அப்ப சிரிக்க வைக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய ஒரு பாக்கியம். நீங்க சிலரை பார்க்கலாம், சிலருடைய முகத்தை பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க எப்பவுமே முருகினவர்களாக, சிரித்தவர்களாக, எப்ப பார்த்தாலும் சிரிக்கக்கூடிய முகத்தை பார்த்தாலே நமக்கு மகிழ்ச்சியா இருக்கும். கடுகடுன்னு இல்லாம, கடுகடுப்பா இல்லாம சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சிலரை பாத்தீங்கன்னு சொன்னா என்னதான் சிரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாலும் முகம் வந்து கடுகடுன்னு தான் இருக்கும், அதை யாராலே மாத்த முடியாது. அப்ப இது ஒரு பாக்கியமா இல்லையா? எது இந்த சிரித்த முகத்தோட இருக்கிறது, அந்த மாதிரி ஒரு சான்ஸ் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் என்று சொன்னால் அது உண்மையிலே பாக்கியமா இல்லையா? சிலரோட முகத்தை பாத்தீங்கன்னா எவ்வளவுதான் சிரிச்சால் கூட அதுல வெளிச்சம் இருக்காது. அப்ப சிலரோட முகத்தை பாத்தீங்கன்னா சும்மா சாதாரண புன்முறுகினால் கூட அது ஒரு செழிப்பாக இருக்கும். அப்ப சிரிக்கிற முகத்தோட அல்லாஹ் நம்மை வைத்திருப்பது என்பது அது ஒரு சாதாரண விஷயம் அல்ல, அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய பாக்கியம். ஏ அதுல வந்து உலக ரீதியா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நமக்கு பல நன்மைகள், மன அழுத்தங்கள், இது போன்ற நோய்களுக்கு அது நிவாரணமாக இருக்குது. இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா வெளிநாடுகள்ல இதையே ஒரு ட்ரீட்மெண்டா வைத்து மன அழுத்தங்கள் போறதுக்கு, இந்த மாதிரி பிரச்சனைகள், மன சோர்வுகள் எல்லாம் போறதுக்கு என்ன பண்றாங்கன்னு சொன்னா கூட்டமா சேர்ந்து கொண்டு சிரிக்கிறதே ட்ரீட்மெண்டா வைத்துக் கொண்டு இருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு குறிப்பிட்ட நிமிடங்கள் சிரிக்கணும், எல்லாம் சேர்ந்து சிரிக்கிறது பாக்குறதுக்கு என்னடா இது கிறுக்குத்தனமா இருக்குதே இப்படின்ற மாதிரி நாங்க யோசிப்போம். ஆனா அது ஒரு ட்ரீட்மெண்ட், சிரிக்கிறதுல வந்து உடலுக்கு ஏராளமான நன்மை இருக்குது, மன கவலைகள் போகும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இன்னும் சொல்ல பாக்கல, நீங்க இந்த மன கவலையோடு இருக்கக்கூடிய ஆட்களை பாத்தீங்கன்னு சொன்னா முகத்துல சிரிப்பு வராது. கவலை இருந்தேன்னு சொன்னா கவலைக்கு எதிரான ஒரு பண்பு தான் சிரிப்பு. சிரிப்பு இருக்கும் என்று சொன்னா மனசுல கவலைகள் அப்படியே நம்மை விட்டு சென்று கொண்டே இருக்கும். அப்ப சிரிக்கிறது, நல்ல வாய் விட்டு சிரிக்கிறது, இதெல்லாம் வந்து அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய ஒரு அருள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாம சொர்க்கவாசிகளுக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய பண்புகள் ஒரு பண்பு என்ன, அவர்களுடைய தன்மைகள் ஒரு தன்மையை பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க வந்து பிரகாசமான முகத்தோட, மலர்ந்த முகத்தோட அவங்க சிரிச்சு கொண்டு இருப்பார்கள் என்பதை அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். சில முகங்கள் மலர்ந்து கொண்டிருக்கும் சொர்க்கவாசிகளை பார்த்து அல்லாஹ் சொல்றான். அதே போல மற்றொரு திருமறை வசனத்துல சொல்லும் பொழுது அந்த நாளில் சில முகங்கள் ஒளி வீசிக் கொண்டிருக்கும், அதே போல மகிழ்ச்சியுடன் சிரித்துக் கொண்டிருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப சொர்க்கவாசிகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு பண்பு என்னன்னு சொன்னா சொர்க்கவாசிகள் அங்க எந்த கவலையும் இருக்காதே, எந்த வித கவலை, எந்த வித துக்கமும் இருக்காது. அப்ப என்ன வெளிப்பாடா வரும்? கவலை இல்லாம மகிழ்ச்சியா இருந்தா சிரிப்பை தவிர வேற என்ன சரி வருமா? முகம் எல்லாம் பிரகாசமா இருண்டலாம் இருக்காது, நல்ல பிரகாசமா வெளிச்சமா சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்பதை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். இப்ப சொர்க்கவாசிகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு பண்பாக அல்லாஹ் திருமறையில சிரிப்பதை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு இத சிரிக்கிறத ஆர்வம் ஊட்டி சிரிப்பு முகத்துல வராட்டி முயற்சி பண்ணி தேர் சிரிக்க சொல்ற அளவுக்கு, எந்த அளவுக்கு என்று சொன்னா அதை ஆர்வம் ஊட்டி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த நல்ல விஷயத்துல அற்பமானதை கூட சின்னொரு விஷயமா இருந்தா கூட நீங்க அதை அற்பமா கருதிடாதீங்க, நல்ல விஷயங்கள்ல இது ஒரு சின்ன மேட்டர் தானே அப்படின்னு சொல்லி அதை அற்பமாக கருதாதீர்கள். சகோதரனை பார்த்து புன்முறுவது உட்பட ஒரு சகோதரனை பார்த்து சிரிக்கிறது உட்பட நன்மைதான். உங்களுடைய ஒரு சகோதரனை பார்த்து சிரிக்கிறது, சிரிக்கிறதுன்னா சும்மா ரோட்ல காணும் போது ஹக்க ஹக்கன்னு வாயத்தூரம் சிரிக்கிறது இல்ல, சும்மா ரோட்ல பார்க்கல அப்படி லைட்டா சிரிச்சுட்டு போறது, இது நன்மைன்றாங்க ரசூலுல்லா. அப்ப இது எவ்வளவு ஒரு நன்மையான காரியம் பாருங்க. இது ஒரு சின்ன ஒரு விஷயம், காசா போகுது சிரிக்கிறதுல போ, சிரிச்சுட்டு போறதுல கொஞ்சம் முகத்தை பார்த்து அப்படி சிரிச்சுட்டு போறதுல நமக்கு நஷ்டமா போக போகுது ஒண்ணுமே இல்ல, ஆனா சிரிச்சுட்டு போனீங்கன்னு சொன்னா அதுல நன்மை இருக்குது என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. இன்னும் சொல்ல போனா ரசூலுல்லாஹ் அப்படித்தான் நடந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி நடக்கிறாங்க, நிறைய பேர் நாங்க என்ன நினைக்கிறோம்னு சொன்னா ஆன்மீகத்துல மிஞ்சி போனா,
அல்லது நல்ல ஒரு செல்வாக்கோட இருக்கக்கூடிய ஆட்கள் சொன்னா சிரிச்சிடக்கூடாது, அப்படி முகத்தை அப்படியே டரரா வச்சுக்கணும் சொல்லி நாங்க நினைப்போம். ஒரு ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கும் பொழுது, முக்கிய ஆன்மீக தலைவராக இருக்கிறான்னு சொன்னா, ஒரு முக்கிய மக்கள் கவனிக்கக்கூடிய இடத்துல இருந்தோம்னு சொன்னா முகத்தை அப்படியே உம்முன்னு வச்சுக்கிட்டு இருந்தால்தான் அது கெத்துன்னு நினைச்சுட்டு இருக்கிறாங்க. அதுதான் வந்து மக்கள் மத்தியில மதிப்புன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லது நல்ல வாய் விட்டு சிரிக்கிறது வந்து மார்க்கத்துக்கு எதிரானது. நல்ல இபாதத்துல இறைச்சத்துல மிஞ்சி போயிருக்கக்கூடிய ஆட்கள் வந்து யாரும் சிரிக்க மாட்டாங்க அப்படின்னு நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோம். ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, நம்ம கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் மக்களோட மக்களாக சிரித்து மகிழ்ந்துதான் ரசூலுல்லாஹ் இருந்திருக்கிறாங்க. எல்லாரோட நாங்க கூட யோசிப்போம், எல்லாருக்கும் முன்னாடி சிரிச்சா நம்மள எதுவும் நினைச்சிருவாங்களோ இப்படி எல்லாம் நாங்க யோசிப்போம். ஆனா ரசூலுல்லாஹ் எப்படி நடந்திருக்கிறாங்கன்னு சொன்னா, மக்களோட மக்களாக சர்வ சாதாரணமாக சிரிக்க வேண்டிய விஷயங்களுக்கு வாய் விட்டு சிரித்துதான் இருக்கிறார்கள். நிறைய பேர் என்ன நினைக்கிறது, வாய் விட்டு சிரிக்கிறதெல்லாம் வந்து தவறு, மார்க்கத்துல அப்படி அந்த அளவுக்கு எல்லாம் சிரிக்க கூடாது, சிரிக்கிற இருந்தா லைட் அப்படி வாய கொஞ்சம் அப்படி சிரிச்சுட்டு போயிட வேண்டியதான் இப்படி நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோம். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் கடை வாய்ப்பட்கள் தெரியக்கூடிய அளவுக்கு சிரித்திருக்கிறார்கள். கடை வாய்ப்பட்கள்டா இந்த உள்ள இருக்கக்கூடிய பல்லு, இது தெரியக்கூடிய அளவுக்கு சிரிக்கிறதா இருந்தா எப்படி சிரிக்கலாம் சும்மா யோசிச்சு பாருங்க. சும்மா இப்படி சிரிச்சா கடை வாய்ப்பல்லு தெரியுமா? நல்ல வாய் விட்டு நல்ல வாயை திறந்து நம்ம சிரிப்போம் இல்லையா? அந்த மாதிரி தேவைப்படும் போது நம்ம சத்தம் போட்டு சிரிப்போமே. இந்த மாதிரி ஒரு நிலை இருந்தால் தான் கடை வாய்ப்பட்கள் வந்து தெரியும். அல்லாஹ்வுடைய தூதர் சில தருணங்கள்ல கடை வாய்ப்பட்கள் தெரியக்கூடிய அளவுக்கு சிரித்திருக்கிறார்கள் என்று சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் நம்ம உயிரை விட மேலாக மதிக்கக்கூடிய தலைவர் எப்படி இருந்திருக்கிறாங்கன்னு பாருங்க, எப்படி வழிகாட்டு இருக்கிறாங்கன்னு பாருங்க. ரசூலுல்லாஹ்வை பற்றி எப்படி எல்லாம் சொல்லப்படுகிறது, எந்த அளவுக்கு ஹதீஸ்கள் வருகிறது என்று சொன்னால், ஒரு நபித்தோழர் சொல்றாங்க, அவங்க ஜரீர் பின் அப்துல்லா என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இவங்க சொல்றாங்க, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நாள் முதல் அல்லாஹ்வுடைய தூதர் என்னை சந்தித்தால் சிரிக்காம போக மாட்டாங்க, புன்முறுகாம போக மாட்டாங்க. என்ன சந்திக்க, அதாவது மறைஞ்சிட்டு மீண்டும் சந்திச்சா அல்லாஹ்வுடைய தூதர் சிரிப்பார்கள், புன்முருகுவார்கள் என்று சொல்லி அந்த நபித்தோழர் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லீம்ல ஆதாரபூர்வமான செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்குது. அப்ப ரசூலுல்லாஹ் தனி நபர்களை கண்டாலும் என்ன செய்வாங்க, சிரிக்கக்கூடியவர்களாக. ஒருத்தரை காணாம இருந்து திரும்ப காணும் போது ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, சிரிக்கக்கூடியவராக தெரிந்திருக்கிறாங்க. இதெல்லாம் மார்க்கத்துக்கு எதிரான காரியம் இல்ல. ஒரு நபித்தோழர் ஹன்லலான்னு சொல்லக்கூடிய நபித்தோழர் என்ன பண்றான்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய நாஃபக்க ஹன்லலா, ஹன்லலா முனாஃபிக் ஆயிட்டாரு என்று சொல்லி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அபுபக்கர் எல்லாம் என்ன விஷயம், என்ன ஏன் மேட்டர், ஏன் வந்து இப்படி இப்படி இருக்கீங்க? அதுக்கு அவங்க சொல்றாங்க, இல்ல நான் வந்து முனாஃபிக் ஆயிட்டேன், சுபஹானல்லாஹ், நீங்க ஏன் முனாஃபிக், என்ன விஷயம்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு சொல்றாங்க, இல்ல நான் வந்து அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்க கூல, சொர்க்கத்தை பத்தி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நரகத்தை பத்தி சொல்றாங்க, அப்படியே கண் முன்னாடி சொர்க்கம் வந்து இருக்கிற மாதிரி ஃபீலிங்ஸா இருக்குது. ஆனா இதே ரசூலுல்லாஹ்வுடைய சபையை விட்டு தாண்டி போயிட்டா, நமக்கு வந்து குடும்பத்தோட வந்து நாங்க மகிழ்ச்சியா இருக்கிறோம், புள்ளவுட்டியோட விளையாடிக்கிட்டு இருக்கிறோம், இது வந்து நான் முனாஃபிக் தனமா நடக்கிறேன். ஒரு இடத்துக்கு போகும்போது அப்படி இறைச்சத்துல மிதந்து நிக்கிறது, ஒரு இடத்துக்கு போனோடனே சொர்க்க நரகம் எல்லாம் மறந்துட்டு குடும்பத்தோட மகிழ்ச்சியா இருக்கிறது, இது வந்து நான் முனாஃபிக் தான்ன்ற மாதிரி அவர் சொல்றாரு. அபுபக்கர் அலி அவங்க சொல்றாங்க, ஆமா நமக்கும் இந்த மாதிரிலயே இருக்குது நிலைமை, எங்களுக்கு ரசூலுல்லாஹ் இருக்கக்கூடிய இறைச்சமா இருக்குது, வெளியே போன ஒரு மாதிரி இல்லையா இருக்குது, இது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை தான். பயம் கேட்கும் போது கொஞ்சம் அப்படியே பக்தியில நாங்க இருப்போம், சொர்க்க நரகத்தை பத்தி பேசக்கூட இனிமே இந்த இபாதத்தை விடவே கூடாது நினைச்சுக்கிட்டு போவோம், வெளியே போனா கதை முடிஞ்சிருச்சு, உள்ள விட்டிய பார்த்து போனா அப்படியே கொஞ்சம் மனசு மாறிடும். சார் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்போம் சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட வராங்க. அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட இந்த தகவலை சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் இதை தவறாக சொல்லவே இல்லை, இது ஒரு மெட்ரே கிடையாது, அல்லாஹ் மீது சத்தியமா இதுதான் நிலைமை, நீங்க வந்து எப்ப பார்த்தாலும் இறைச்சத்துல மிதந்து கொண்டிருந்தா, எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி சொர்க்க நரகத்தை பத்தியே பயந்து கொண்டிருந்தேன்னு சொன்னா, நீங்க நைட்டுக்கு தூங்க போகும்போது மலக்குமார்கள் வந்து உங்களுக்கு கை கொடுக்கறதுக்கு வருவாங்க, இது சாத்தியம் அப்படின்னா என்ன, அவரும் மலக்காயிடுவாருன்னு சொல்லி அர்த்தம். இப்ப பார்த்தாலும் ஒரே இதுல இருந்தோம்னு சொன்னா மனுஷனுக்கு இருக்க முடியாது, மலக்குமார் உங்களுக்கு கை கொடுக்கறதுக்கு போட்டி ஓடுவாங்க, சலாம் சொல்றதுக்கு போட்டி ஓடுவாங்கன்னா என்ன அர்த்தம், நீங்களும் மலக்காயிடுவீங்கன்ற மாதிரி எல்லாருடைய தூதர் சொல்றாங்க. இதெல்லாம் சாத்தியம், மனுஷன் இப்படித்தான் போங்க, புள்ளவுட்டியோட சந்தோஷமா இருங்க, மகிழ்ச்சியா இருங்கன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப இந்த மாதிரி மகிழ்ச்சியா இருப்பது சிரிக்கிறது எல்லாம் மார்க்கத்துக்கு எதிரான ஒன்று அல்ல, தாராளமா இதெல்லாம் செய்யலாம், இது வந்து ஆன்மீகத்துக்கு எதிரான ஒன்று அல்ல என்பதை வந்து ஃபர்ஸ்ட் நாங்க புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாம அல்லாஹ்வுடைய தூதர் பாத்தீங்கன்னு சொன்னா சில சம்பவங்களை சொல்ல கூட அவர் கடுமையா சிரிக்கிறாங்க. ஏராளமான செய்திகளை நீங்க பார்க்கலாம் எந்த அளவுக்கு என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ரெண்டு மாதிரியும் பார்க்கலாம், ரசூலுல்லாஹ் வந்து வாய் விட்டு சிரித்தும் இருக்கிறார்கள், ரசூலுல்லாஹ் அடுத்த ஆட்களை சிரிக்க வைத்தும் இருக்கிறார்கள்.
ரசூலுல்லாஹ் இந்த மாதிரி நடந்திருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா ரசூலுல்லாஹ்வை சிரிக்க வைப்பதற்கென்றே நபித்தோழர்கள் இருந்திருக்கிறாங்க. அப்துல்லா என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், இவருக்கு ஒரு பட்டப்பேர் ஹிமார், கழுதான்னு கூட சொல்லுவாங்க, செல்லமா என்ன பட்டப்பேரா வந்து இந்த மாதிரி சொல்லுவாங்க. இவர் என்ன பண்றது, இவருடைய வேலையே ரசூலுல்லாஹ்வை சிரிக்க வைக்கிறதா, இவர் வந்து சிரிக்க வைக்கிறதா ரசூலுல்லாஹ்வுடைய வேலை என்றதை ஹதீஸ்ல நமக்கு பார்க்க முடிகிறது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் நம்மள ஆட்கள் இருப்பாங்க தானே, நம்ம பார்த்த ஆரை கோமடி பீஸ் வருதுன்னு சொல்லி சொல்லுவோம். என்ன அவருடைய வேலை என்னன்னு சொன்னா சிரிக்க வைக்கிறது. இருக்கிற சபை அவங்க வந்துட்டான்னு சொன்னாலே அந்த சபை வந்து சிரிச்சு கொண்டுதான் இருக்கும். உண்மையில இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம் இல்லை. அடுத்தாக்களை சிரிக்க வைக்கிறது, அடுத்தாக்களை மகிழ்விக்க செய்யறது என்றது ஒரு சாதாரண விஷயம், எல்லாராலையும் அது முடியாது. எல்லாராலையும் சிரிக்க வைக்கிறதுக்கெல்லாம் முடியாது. அது அவங்களுக்கு எல்லாம் வழங்கியிருக்கக்கூடிய ஒரு நியமத்து. அதுக்காக அடுத்தாக்களை கேவலப்படுத்தி என்ன செய்யக்கூடாது, சிரிக்க வைக்க கூடாது. இப்படி ஒன்னும் மார்க்கம் வந்து அதையும் வந்து நமக்கு சொல்லித்தரத்தான் செய்கிறது. அப்ப ரசூலுல்லாவை இப்படி சிரிக்க வைக்கக்கூடியவங்க இருந்திருக்கிறாங்க. ரசூலுல்லாவும் சிரித்திருக்கிறார்கள், ரசூலுல்லாவும் சிரிக்க வைக்கவும் செஞ்சிருக்கிறாங்க. ரசூலுல்லாவும் நகைச்சுவையெல்லாம் பேசிருக்கிறாங்க. நம்ம ஹதீஸ்ல பார்க்க முடிகிறது. எப்படி ஒரு செய்தி எப்படி வருதுன்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து முஸ்லிம்ல 310வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா கடைசியாக நரகத்தில் இருந்து சொர்க்கத்துக்கு வரக்கூடிய நபரை பத்தி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அவங்க என்ன செய்வாங்களா, வர்ணித்து சொல்லும் பொழுது சிலர் வந்து அந்த நரக நெருப்பு தீண்டி சிலர் தவண்டு தவண்டு வந்து சேர்ந்துருவாங்க. ஏதோ ஒரு விதத்துல நரகத்திலிருந்து எஸ்கேப் ஆகி வந்துருவாங்க. அதான் அல்லாஹ் அனுமதி கொடுப்பான், இப்படி வெளியே வந்துருவாங்க. ஒரு சிலரை பாத்தீங்கன்னா, அதாவது சில சந்தர்ப்பங்கள் எப்படி ஆகும்னு கேட்டா, அதே நபருக்கு நரக நெருப்பு அந்த ஹீட்னால வந்து முகம் எல்லாம் வந்து தாக்கப்பட்டிருக்கும். வெளியே வந்து திருப்பி பார்த்து, அம்மாடி நரகத்திலிருந்து வந்துட்டோம், அல்லாஹ் என்ன உலகத்திலே யாருக்கும் செய்யாத அளவுக்கு எனக்கு தான் அருள் செஞ்சிருக்கிறான். ஏ அவர் வந்து வெளியே வந்துட்டு சொல்லுவார், எனக்கு தான் அல்லாஹ் பாக்கியம் செஞ்சிருக்கா, அல்லாஹ் என்ன காப்பாத்திட்டான் என்று சொல்லி அந்த நபர் சொல்லுவாரு. சொன்ன உடனே ஒரு மரம் காண்பிக்கப்படும். ஒரு மரம் காண்பிக்கப்பட்ட உடனே உடனே சொல்லுவான், யா அல்லாஹ் இந்த மரத்து நிழல்ல கொண்டு போய் வைக்க மாட்டியா, மரத்து நிழல்ல வச்சா அந்த மரத்து நிழல்ல இலை பாரிட்டு அதுல கீழே தண்ணி ஓடிக்கிட்டு இருக்குமா, அந்த தண்ணியை கொடுத்துட்டு நான் ரெஸ்ட் எடுத்துருப்பேனே, யா அல்லாஹ் என்ன கொண்டு போய் வைக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்பானான். அதற்கு அல்லாஹ் பாப்பா, இவன் பொறுமைசாலி இல்ல, பொறுமை இல்லாம கேட்கிறேன், இவன் உண்மையில சொர்க்கத்து தான் போக போறான், அவசரப்படுறான். வெளியே வந்ததோட உடனே மரத்துல கொண்டு போய்வீங்க, அங்க கொண்டு போய்வீங்கன்னு சொல்லி அவசரப்படுறான். உடனே அல்லாஹ் சொல்லுவானா, சரிப்பா கொண்டு போய் என்ன செய்யறது, மரத்து நிழல்ல வைப்பானா. வச்சோடனே மரத்துல நிழல் எல்லாம் ஆறிட்டு தண்ணியும் குடிச்சிட்டு அப்படியே பார்த்தா இன்னும் கொஞ்சம் தூரத்துக்கு இன்னொரு மரம் விளங்குமா. உடனே அல்லாட்ட கேட்பானா, அல்லாஹ் அந்த மரத்து நிழல கொண்டு போய் வைக்க மாட்டியா, அங்கே நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு இருப்பேனே அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அப்படி இன்னும் கேட்க, இதுக்கு சரி இதை செஞ்சா இதுக்கு போற நீ வேற ஏதாவது கேப்பியா, அவன் சொல்ல ஒண்ணுமே கேட்க மாட்டேன், எனக்கு இதை மட்டும் செஞ்சிரு, இதை விட நான் வேற எதுவுமே கேட்க மாட்டேன். சரி அப்படியா, சரி வாக்குறுதி எல்லாம் கொடுப்பான். கொடுத்ததுக்கு பின்னாடி அவனுடைய ஆசைப்படியே அவனை கொண்டு போய் என்ன செய்வான், அந்த மரத்தடியில் கொண்டு போய் வைப்பான். அங்கே நல்லா ரெஸ்ட் ஆயிருக்கு, இருக்கிற தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு அப்படியே பார்த்தா இன்னும் தூரத்துல சொர்க்கத்துக்கு கிட்ட இன்னொரு தூரத்துல இது ரெண்டையும் விட சூப்பரான ஒரு மரம் இருக்குமா, இது ரெண்டையும் விட பெருசா அருமையா இருக்கும். உடனே அல்லாட்ட மீண்டும், யால அந்த மரத்தை கொண்டு போய் வைக்க மாட்டியா, இவனுக்கு பொறுமை இல்ல, அல்லாஹ்வுடைய தூதரசோட பொறுமை இல்லாம இவன் கேட்பான், அந்த மரத்தடியில் கொண்டு போய் வைக்க மாட்டியா, சரி ஒன்னும் கேட்க மாட்டேன்னு சொன்னியா, இதை மட்டும் தான் இன்னும் வேறொண்ணுமே கிடையாது, சரி போய் அங்கே கொண்டு போய் வச்சா. அங்கே பார்த்தா அங்க போன உடனே சொர்க்கவாசிகள்ட வாய்ஸ் எல்லாம் சவுண்ட் எல்லாம் இவரு கேட்குமா, சொர்க்கத்துக்கிட்ட தானே சொர்க்கத்துல பேசப்படுறது, சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சொர்க்கவாசிகளுடைய சத்தங்கள் எல்லாம் இவருக்கு கேட்குமா. கேட்ட உடனே அல்லாட் சொல்லுவானா, யா அல்லாஹ் நீங்க கொண்டு போய் வச்சுட்ட, சொர்க்கத்துக்குள்ள எனக்கு இடம் ஒன்று தரமாட்டியா, சொர்க்கத்தை எனக்கு தரமாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்பானா. கேட்ட உடனே அல்லாஹ் சொல்லுவான், அப்படியா எங்க வா, உனக்கு உலகத்தை போலையும் உலகத்தை போல இன்னொரு மடங்கு தந்தா நீ ஏத்துக்குவியா, உனக்கு போதுமா திருப்தி கொள்வியா அப்படின்னு சொல்லி கேட்பானா. இவன் உடனே, யாரா என்ன கிண்டல் பண்றியா, எங்கடா உள்ள போ, மரத்துல இலைக்கு கெஞ்சி கதறி கொண்டிருந்தவன் உள்ளுக்கு போன எங்கடா ஓடுறேன்னு இருப்பான், உலகத்தை மாதிரி இன்னொரு மடங்குடா எப்படி இருக்கும், யாரா கிண்டல் பண்றியான்னு இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய நபித்தோழர் சிரிக்கிறாரு, நல்லா வாய் விட்டு சிரிக்கிறாரு. உடனே சஹாபாக்கள் கேக்குறாங்க, ஏன் சிரிச்சனை கேட்க மாட்டீங்களா, ஒரு இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய இப்னு மஸ்ஊத் நினைக்கிறேன் அவர் சொல்றாரு, கேட்க மாட்டீங்களா யாராச்சும் ஏன் சிரிச்சான்னு சொல்லி. சஹாபாக்கள்டா இவர் கேட்க சொல்றாரு, ஏன் சிரிச்சீங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. கேட்டுட்டு சொல்றாரு, ஏன் தெரியுமா, இந்த ஹதீஸ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் இதை சொல்லும் போது அல்லாஹ்வுடைய தூதரும் சிரிச்சாங்க. சஹாபாக்கள் எல்லாம் கேட்டாங்க, ஏன் யார் ரசூலுல்லாஹ் சிரிக்கிறேன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேள்வி கேட்டோம். அதுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யா அல்லாஹ் என்னை, அதாவது அந்த 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 நபர், யா அல்லாஹ் என்ன நீ கிண்டல் பண்றியா, என்ன கிண்டல் பண்றியான்னு கேட்கும் போது அல்லாஹ்வே சிரிச்சிட்டான், அதனாலதான் நானும் சிரிச்சேன் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ற சொன்னாங்க என்று சொல்லி இந்த நபி தோழர் சொல்றாங்க. அப்ப இந்த மாதிரி செயல்களை சொல்லக்குள்ள ரசூலுல்லாஹ் என்ன பண்ணிருக்காங்க, சிரிச்சு மகிழ்ச்சியா இந்த மாதிரி எல்லாம் மறுமையில நடக்கும்பா என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க, சிரிச்சிருக்கிறாங்க.
நபித்தோழன் அதுக்காக வேண்டிய சிரிக்கிறாங்க. அல்லாஹ் சிரிச்சான், அல்லாஹ்வுடைய தூதர் சிரிச்சாங்க, அதனால நானும் சிரிக்கிறேன் என்று சிரித்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா இன்னொரு செய்தி என்ன, ஒரு நபித்தோழர் வந்து ரசூலோட சொல்றாங்க, ரசூல்லா நான் நாசமா போயிட்டேன், ரசூல்லா நான் நாசமாயிட்டேன், எனக்கு அழிவு உண்டாயிருச்சு. என்னடா சொல்லி பாக்குறேன், அல்லாஹ்வுடைய தூதர் என்ன மேட்டர், ஏன் நாசமாயிட்டீங்க, என்ன விஷயம், இல்லை ரசூல்லா நான் நோம்பை பிடிச்சிக்கிட்டு இல்லறத்துல ஈடுபட்டுட்டேன். அவர் நோம்பை பிடிச்சிட்டு என்ன பண்ணிட்டாரு சொன்னா, நோம்ப முறிச்சிட்டாரு, இல்லறத்துல ஈடுபட்டுட்டாரு. அப்படியா, இதுதான் சங்கதியா, உடனே ரசூல் கேட்கிறாங்க, அப்படியா சரி, ஒரு அடிமை இதுக்கு பரிகாரம் என்ன, ஒரு அடிமைய விடுதலை செய்யலாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. யார் சொல்ல அந்த அளவுக்கு எல்லாம் கெப்பாசிட்டி இல்லை, எப்படி கொடுக்கறது, அடிமை விடுதலை செய்யறன்றது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அடிமை விடுதலை செய்யறன்ற இந்த கணக்குல பார்த்தா கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான அமௌண்ட்டை தர்மமா கொடுக்கறது மாதிரி தூக்கி அல்லாட பாதையில கொடுக்கற மாதிரி ஒரு விஷயம் தான் அடிமை விடுதலை செய்யறது. அப்ப அந்த அளவுக்கு சக்தி இல்ல. சரி, அப்ப ரசூல் கேட்கறாங்க, 2 மாசம் தொடர்ச்சியா நோன்பு பிடிக்கலாமா, ஒரு நாள் நோன்பு பிடிச்சா இந்த பாடு பாட்டுட்டு வந்திருக்காரு, 2 மாசம் தொடர்ச்சியா நோன்பு பிடிச்சா என்ன, அதெல்லாம் செட் ஆகாது யார், உடம்புல சக்தி இருக்கு செட் ஆகாது யார் சொல்லா, அது நமக்கு சரி வராது. உடனே ரசூல் பார்த்துட்டு, சரி 60 ஏழைகளுக்கு நீ உணவு கொடுக்கறியான்னு சொல்லி கேட்கறாங்க. நோம்ப முறிச்சா பரிகாரத்தை ரசூல சொல்றாங்க, அடிமையை கொடுங்க, இல்ல தொடர்ச்சியா 2 மாசம் நோம்பு பிடிங்க, இல்ல அதுக்கு முடியாது. சரி, அப்ப 60 ஏழைகளுக்கு உணவு கொடுங்கன்றாங்க. இங்க ரசூல் அந்த அளவுக்கு நமக்கு எங்க சக்தி இருக்குது, அந்த அளவுக்கு நமக்கு காசு இல்ல, ஒண்ணும் கிடையாது. ரசூல பாக்குறாங்க, என்ன இவர் செய்யறது, என்ன இந்த மாதிரி பண்ணிட்டு வந்துட்டாரு. அல்லாஹ்வுடைய தூதர் பார்த்தா ஒரு பேரிச்சம்பளை பொட்டியோன்னு வருது, பேரிச்சம்பளை பொட்டியோன்னு வருது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இதை வந்து நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா தர்மமாக கொடுத்துட்டு, இந்த மதினால போய் பார்த்து ஏழைகள் இருப்பாங்க, பார்த்து தர்மமா கொடுத்துட்டு நீங்க அல்லாட்ட மன்னிப்பு கேட்டுட்டு போயிடுங்க அப்படின்ற மாய கருத்துல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இந்த மனுஷன் என்ன பண்றான்டா, யார சொல்லா மதினால 2 மலைகளுக்கு மத்தியில என்ன விட ஏழைகளா இருக்க போறாங்க, இதை நானே எடுத்துட்டுமா அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேக்குறாங்க. நாங்கடா கோவப்படுவோம், என்னடா இது, இந்த மனுஷனுக்கு பரிகாரம் சொல்ல பார்த்தா உண்டுமே இல்லாம பேரிச்சம்பளத்தை தர்மமா கொடுக்க சொன்னா நானே எடுத்துக்கிட்டுமான்னு சொல்லி கேக்குறாண்டா. எவ்வளவு தெனாவெட்டு நாங்க கேட்போமா இல்லையா, ரசூல்ல பார்த்துட்டு கடைவாய் பட்கள் தெரியக்கூடிய அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சிரிச்சாங்க. சரி சரி, எடுத்து நீயே சாப்பிட்டுட்டு பொழைச்சு போனது அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்றாங்கன்னு சொன்னா அனுப்பிவிடுறாங்க. அப்ப நாங்கன்னா கோவப்படுவோம், என்னடா இது, இந்த மாதிரி அரப்படிச்சதனமா இருக்கிறாரு, இவ்வளவு அரப்படிச்சதனமா நடக்கிறாரு, நாங்க ஏசுவோம். ரசூல்லா கடைவாய் பட்கள் தெரியக்கூடிய அளவுக்கு இந்த நபரை பார்த்து ரசூல்லா சிரிச்சாங்க. சிரித்துட்டு நீயே சாப்பிட்டுட்டு போங்க, நீங்களே உங்க குடும்பத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்று சொல்லக்கூடிய செய்தியை வந்து புகாரியில 1936 ஹதீஸாக நமக்கு பார்க்க முடிகிறது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில இந்த மாதிரி சிரிக்க வேண்டிய சந்தர்ப்பத்தில் ரசூல்லா சிரிச்சுதான் இருக்கிறாங்க, சிரிக்காமல் அடக்கி கொண்டு நம்ம வந்து அப்படியே கெத்தா இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் ரசூல் நடந்ததே இல்லை. ரசூல்ல சிரிச்சு அப்படி சர்வசாதாரணமாக இருந்திருக்கிறார்கள். அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா சில சந்தர்ப்பங்கள்ல தெரியாம சில தவறுகளை செய்யும் போதும் ரசூல்லா நாங்க எல்லாம் கடுமையா கோவப்படுவோம், ஆனா ரசூல்லா சிரிச்சு சிம்பிளா எடுத்திருக்கிறாங்க. எப்படி, ஒரு நபித்தோட என்ன பண்றாங்க கேட்டா, ரசூல்லா ஒரு சால்வையை போத்திக்கிட்டு இருக்கிறாங்க, அதனுடைய அந்த வார்த்தைகள் எல்லாம் வந்து கொஞ்சம் ரஃபான சால்வை போத்தி கொண்டிருக்க போல ஒருத்தர் என்ன பண்றாருன்னு சொன்னா, புடிச்சு கழுத்துக்கிட்டால புடிச்சு இழுத்து, ரசூல்லா எனக்கு தர்ம பொருட்கள் சேர வேண்டிய பொருட்களை தாங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. எப்படி இருக்கும், ஜகாத் பொருள்ல ஹெல்ப் கேட்டு வந்திருக்கிறாரு, உதவி கேட்டு வந்திருக்காரு, எப்படி கேட்கறோம், நாங்க என்ன எதிர்பார்ப்போம், ஒரு பணிவா வந்து என்ன சரி ஹெல்ப் பண்ணுங்க இப்படி கேட்கறோம் எதிர்பார்ப்போம். கழுத்துக்கிட்ட சால்வே புடிச்சு இழுத்து எனக்கு தர வேண்டியது தாங்க, எனக்கு தர்ம பொருட்களை தாங்கன்னா கோவப்படுவோமா இல்லையா. ரசூல்லா அவரை பார்த்து உண்மையிலே தெரியாம அல்லாவுடைய துதட்டை யாரும் இப்படி நடப்பாங்களா, இப்படி ரசூலோட கேட்பாங்களா, தெரியாம நடக்கிறாரு. ரசூலை பாட்டு சிரிச்சுட்டு கோவப்படாம சிரிச்சுட்டு எடுத்து கொடுத்துருங்க என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி அனுப்புறாங்க. அப்ப எப்படி ரசூலா மக்களோட நடந்திருக்கிறாங்கன்னு பாருங்க, எப்படி வந்து சிரிச்சு சிம்பிளா சில விஷயங்கள் எடுத்திருக்கிறாங்கன்னு பாருங்க. இனி இப்படி ஏராளமான செய்திகளை பார்க்கலாம். இன்னும் சொல்ல போனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சொல்லி காட்டுறாங்க எப்படின்னு கேட்டா, சொர்க்கத்துல ஒரு நபர் இருப்பாரு, அவர் என்ன செய்வாரா, சொர்க்கத்துல வந்து எவ்வளவு இன்பம் இருக்குது கற்பனை பண்ண முடியுமா, எந்த கண்ணும் பாத்திராத அளவுக்கு, எந்த உள்ளமும் நினைச்சு பார்க்காத அளவுக்கு இன்பங்கள் சொர்க்கத்துல இருக்குது. சொர்க்கத்துக்குள்ள போனா சத்தம் இல்லாம கம்மிண்டு அதை அனுபவிச்சுட்டு போக வேண்டியதானே, என்ன பண்ணுவாங்களா, ஒரு நபித்தோழர் வந்து அல்லாட்ட போய் கேப்பா, ரசூல சொல்றாங்க நபித்தோழர்னா ஒரு நபரை பத்தி அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாட்ட கேட்பாங்களா அங்க விவசாயம் பண்ணு சொல்லி கேட்பாராம், இருக்கிற இன்பத்தை அனுபவிச்சிருப்போம், அங்க போய் விவசாயம் பண்ண யாரும் ஆசைப்படுவாங்களா, அங்க போய் நான் ஒரு டிரைவிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், அங்க போய் நான் ஹையரோட போறேன், எனக்கு ஆட்டோ தாங்கன்னு சொல்லி கேட்டா, ஒரு வேலை தாங்கன்னு சொல்லி கேட்டா எப்படி நாங்க யோசிப்போம். இவர் என்ன பண்றாருடா, அல்லாஹ் கேட்பானாடா எவ்வளவு இன்பம் இருக்குது உங்களுக்கு, இது உனக்கு போதா, இங்க போய் விவசாயம் பண்ணணுமா, என்னதான் இருந்தாலும் பண்ணணும் யாரும் சொல்ல, எனக்கு விவசாயம் பண்ணதான் வேணும், அவ்வளவு பயிர்களை பயிர் செஞ்சு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி கேட்பானா. அல்லாஹ் சொல்லுவான், ஆதமுடைய மகன் வந்து அடங்கவே மாட்டான், ஆதமுடைய மகனுக்கு என்னதான் கொடுத்தாலும் போதாது அவனுக்கு. அல்லாஹ் சொல்லுவானா, சரி விவசாயம் பண்ண அனுமதி கொடுப்பான்.
பயிர்களை தூவிட்டு பார்த்தா கண்ணப்பத்தி துறக்கிறதுக்குள்ள எல்லாம் அப்படியே பயிர் வந்து வளர்ந்து மலை அளவுக்கு வளர்ந்து போயிருக்குமா. அப்ப அல்லாஹ் அப்படியே தூதர் இந்த சம்பவத்தை சொல்றாங்க, அந்த அளவுக்கு கண்ணப்பத்தி துறக்கிற கப்புக்குள்ள எல்லாம் ஃபுல்லா வளர்ந்துரும். சொர்க்கத்துல போய் தேவையாது இப்படி நாங்க யோசிப்போம். இது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு கிராமவாசிக்கு சொல்றாங்க. உடனே அந்த கிராமவாசி சொல்றாங்க, யார சொல்லா, இது கண்டிப்பா நாங்களா இருக்க மாட்டோம், இது வந்து கண்டிப்பா மக்காவாசி அல்லது மதீனாவாசியா தான் இருப்பாங்க, இவங்கெல்லாம் இந்த விவசாயத்தில் இன்ட்ரெஸ்ட் உள்ளார்கள், விவசாயம் செய்யற வாட்டி தான் இது நாங்கள் சொல்லி உடனே சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவரையும் பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. அந்த சம்பவத்தை சொல்லிட்டு இவர் இந்த நபி தோழர் இப்படி சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் அப்படியே மனம் விட்டு சிரிக்கிறாங்க. அப்ப ரசூல் என்ன பண்ண இருக்காங்க, இந்த மாதிரி இன்னும் சொல்ல போனா ரசூலுடைய காலத்தில் என்ன பண்ணுவாங்களாம், சஹாபாக்கள் சுபகுக்கு சுபக தொழுதுட்டு ரசூலுடைய வழக்கம் என்னன்னா, சூரியன் உதயமாகும் வரைக்கும் ரசூல போக மாட்டாங்க, பள்ளிவாசல்ல உட்கார்ந்து அப்படி சபையா இருந்துகிட்டு என்ன செய்யறதுன்னா பேசிக்கிட்டு இருக்கிறது. இப்படிதான் ரசூலாவுடைய காலம் வந்து இருந்திருக்குது. அப்ப என்ன செய்வாங்களா, சுப தொழும் வரைக்கும் என்ன சார் செய்யணுமே, இப்ப பார்த்தாலும் சிக்ரி பாதத்தின் இப்படியே இருக்கிறதா, இப்படி இருந்தா வாழ்க்கை போராடிக்காதா, எல்லாம் ரசூலா என்ன மார்க்கம் என்ன சொல்லுது, ரெண்டே மாறி மாறி சிரிக்கிறது பேசுறது எல்லாம் செய்யலாம் தானே. அப்ப சுப தொழுதுட்டு சூரியன் உதயம் வரும் வரைக்கும் என்ன சஹாபாக்கள் செய்வாங்கன்னு சொன்னா, ஜாஹிலியா காலத்துல நடந்த செய்திகள் இருக்குது இதை சொல்லி சொல்லி சிரிப்பாங்க, அல்லாஹ்வுடைய தூதரம் என்ன செய்வாங்க அதை பார்த்து சிரிப்பாங்கன்னு சொல்லி ஹதீஸ்ல வந்து பதிவு செய்யப்பட்டிருக்குது. இப்ப நாங்க கூட பேசுவோமா இல்லையா, நாங்க இன்றைக்கு கொள்கை விளங்கி ஏகத்துவத்துல இருக்கிறோம், நாங்க என்ன செய்வோம், பழைய ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிலாம் செட்டா பேசி கொண்டு இருக்கும்போது என்ன செய்வோம், ஆனா நாங்க ஒரு காலத்துல கந்திரிக்கு போகும்போது எப்படி எல்லாம் போனோம் தெரியுமான்ட்டு வரலாறு பேசிக்கிட்டு இருக்கும், போற போக்குல வீட்டுக்கு ரெண்டு கல்ல எரிஞ்சிட்டு போயிடுவோம், ஊர்ல இல்ல வம்பையில இழுத்துட்டு வந்துருவோம் சொல்லி நாங்க பேசுவோமா இல்லையா. ஆனா நீங்க மட்டுமே எங்க ஊர்ல நாங்க என்ன செய்வோம் தெரியுமா, ரமலான் காலத்துல என்ன செய்வோம் தெரியுமான்னு சொல்லி அவங்க ஆரம்பிப்பாங்க. இப்படி நாங்க பழைய காலத்தை பேசுறது ஸ்கூல் காலத்துல நாங்க அப்படி நடந்தோம் இப்படி நடந்தோம், சில தவறுகளை தவறுதான் உணர்ந்திருப்போம், ஆனா அது ஒரு கிண்டலா அந்த டைம் வந்து பதறி போயிருப்போம், இப்பதான் நாங்க கிண்டலா பேசுவோம். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை வந்து தூய்மை, நபித்துவத்துக்கு முந்தைய ரசூலுல்லா மானக்கேடான தவறான காரியங்கள்ல ஈடுபடல, இதுக்கு புறவும் ஈடுபடல, நபித்துவத்துக்கு பின்னாடியும் சஹாபாக்கள் செஞ்சாங்க தானே, ஜாகிலியத்துல அவங்க பூந்து விளையாண்டாங்க தானே. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்களா, நான் இப்படி செஞ்சேன் நான் இப்படி செஞ்சேன் ஒவ்வொருத்தரா சொல்லுவாங்களா, சொல்லி சொல்லி சிரிச்சு கொள்வாங்களா, ரசூலுல்லா அதை பார்த்து சிரிப்பாங்க, பள்ளிவாசல இப்படி நடந்தது என்று சொல்லி ஆதாரபூர்வமான செய்தியாக வந்து பதிவு செய்யப்பட்டிருக்குது. நீங்க பள்ளிவாசல்ல சத்தம் போட்டு பேசவே விட மாட்டோம், ஏ பள்ளி வாய மூடுன்னு சொல்லி சொல்லுவோம். ஆனா ரசூலுல்லா எப்படி, பள்ளிவாசலா தொழுகிற டைமுக்கு தொழுங்க, இபாதத் செய்யற டைமுக்கு செய்யுங்க, சிரிக்கிற டைமுக்கு சிரிங்க, அடுத்தாக்களுக்கு டிஸ்டர்ப் இல்ல, இப்படித்தான் பள்ளிவாசல்ல வந்து ரசூலுல்லா நடந்திருக்கிறார்கள், சஹாபாக்கள் எல்லாம் இப்படி இருந்திருக்கிறாங்க என்று சொல்லக்கூடிய செய்தியை நம்மால் பார்க்க முடிகிறது. இப்படி ஏராளமான செய்தி, இந்த செய்தி முஸ்லீம்ல 1188 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி எண்ணற்ற செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் மகிழ்ச்சியாக இருந்திருக்கிறாங்க, சிரித்திருக்கிறாங்க, அதே போல சிரிக்கவும் வைத்திருக்கிறார்கள். ரசூலாம் கோமெடியா நக்கலா அந்த மாதிரி பேசியும் இருக்கிறாங்க. இப்படி ஒரு பெண்மணி வந்து ஒரு கிழவி வந்து அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேக்குறாங்க, யார ரசூலுல்லா என்ன சொர்க்கத்துக்கு போறதுக்கான துவா கேளுங்களே அப்படின்றாங்க. உடனே ரசூலாம் கிழவி எல்லாம் சொர்க்கம் போக முடியாதுன்றாங்க. உடனே இந்த மாதிரி சீரியஸா எடுத்து அழுதுட்டு போயிடுறாங்க. உடனே கூப்பிட்டு இங்க வாங்கன்னு கூப்பிட்டு, கிழவி தானே சொர்க்கம் போக மாட்டேன்னு சொன்ன, நீங்க குமரியா மாதிரி சொர்க்கம் போவீங்க, இதுல என்ன இருக்குது அப்படின்னு இவங்க சிரிச்சுட்டு போயிடுறாங்க. ரசூலுல்லா உண்மையில ஒரு கிண்டலுக்கு மாதிரி நாங்க கூட பேசிக்கொள்வோம் தானே, இந்த மாதிரி சொல்றது, கிளவி போக மாட்டாங்க, கிளவி போக மாட்டாங்களா, சொர்க்கத்துக்கு போறாக்கள் அங்கேயும் போய்கிட்டு முதுகு வலி கால் வலின்னு இருக்க முடியுமா, சொர்க்கத்துல வந்து நல்ல குமரியா தான் போவீங்க, கிளவிகளுக்கு போக முடியாது, நீங்க குமரியா மாறி சொர்க்கம் போவீங்கன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அவங்களுக்கு கிண்டலா சொல்லி அனுப்பிடுறாங்க, அவங்களும் சிரிச்சுட்டு போறாங்க மகிழ்ச்சியா. அப்ப இப்படி ரசூலுல்லா பல சந்தர்ப்பங்கள் என்ன பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி நகைச்சுவா கிண்டலா எல்லாம் பேசிருக்காங்க. சஹாபாக்கள் கேக்குறாங்க, யா ரசூலுல்லா கிண்டலா எல்லாம் கிண்டல் பண்றீங்களே, என்ன மேட்டர், என்ன விஷயம், கிண்டல் பண்றதெல்லாம் தப்பு இல்லையான்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னிலா அகூலு இல்லா ஹக்கா, கிண்டல் பண்றேன் தான், போய் சொல்றேனா, போய் சொல்லி கிண்டல் பண்றேனா, நான் உண்மையை தவிர வேற எதுவும் பேச மாட்டேன். அப்ப என்ன விளங்குது, அடுத்தாக்களை சிரிக்க வைக்கலாம், சிரிக்க வைக்கிறதுக்காக போய் சொல்லக்கூடாது. இன்றைக்கு நகைச்சுவையில பாத்தீங்கன்னு சொன்னா முக்காவாசி பொய்ய சொல்லிதான் என்ன சிரிக்க வைக்கிறது. இப்படி ரசூல்ல பொய் சொல்லி சிரிக்க வைக்கிறதுக்கு வந்து மார்க்கம் என்ன செய்யல, அனுமதி வழங்கவில்லைன்றது புரிஞ்சுக்கொள்ளணும். பொய் சொல்லாம அடுத்தாக்களை சிரிக்க வைக்கிறது மார்க்கத்துல தப்பு கிடையாது, தானும் நல்ல வாய் விட்டு சிரிக்கலாம். அப்ப இதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி ஏராளமான செய்திகள் ரசூல்லாவுடைய வாழ்க்கையில வந்து ரசூல்ல மகிழ்ச்சிய கோமெடியா நகைச்சுவை பேசிருக்கிறாங்க. ஒரு நபி தோழர் சொல்றாங்க, ரசூல்லா என்ன வந்து ஒட்டகத்துல ஏத்தி விடுங்கன்றாங்க. ரசூல்லா சொல்றாங்க, நான் உங்களோட ஒட்டக குட்டியில தான் ஏத்தி விட போறோம்ன்றாங்க, ஒட்டக குட்டியில தான் உங்களை ஏத்திட போறோம்ன்றாங்க. உடனே அந்த தோழர் சொல்றாரு, யார சொல்ல, குட்டி ஒட்டகத்துல ஏறி நாங்க என்ன செய்ய, குட்டி ஒட்டகத்துல வந்து பயணமா போகையிலும் குட்டியை வச்சுக்கிட்டு நாங்க என்ன செய்யறாங்க. உடனே ரசூலுல்லா சொல்றாங்க, அப்படியா, எல்லா ஒட்டகமும் ஏதாச்சும் ஒரு உமாக்கு குட்டியா தான் இருக்கும், அது ஏதாச்சும் ஒரு தாய்க்கு குட்டி தானே அப்படின்னு சொல்லி ரசூலுல்லா கிண்டலா சொல்றாங்க. எல்லா ஒட்டகமும் என்ன சரி ஒரு தாய்க்கு பிள்ளையா தானே இருக்கும் அது அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க கேட்டதுக்கு நக்கலா என்ன சொல்றாங்கன்னு சொன்னா பதில் சொல்றாங்க.
அப்ப இப்படி எல்லாம் ரசூல்ல நடந்திருக்கிறாங்க, இப்படி எண்ணற்ற செய்திகளை நமக்கு பார்க்கலாம். எதுக்கு ரசூல்ல இப்படி சிரித்திருக்கிறார்கள், அடுத்தாக்களை சிரிக்க வச்சிருக்கிறாங்க. சிரிக்கிறது தர்மம், அது நன்மை, புன்முறுகிறது நன்மை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நடந்திருக்கிறார்கள். ஆனா இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டா, சிரிக்க வைக்கிற பேர்ல அடுத்தாக்களை கஷ்டப்படுத்தி என்ன செய்யக்கூடாது, சிரிக்க வைக்க கூடாது என்ற மார்க்கம் தடுக்குது. எப்படி நாங்க எப்படி என்ன செய்ய, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒருத்தர் வந்து ஒருத்தருடைய பொருளை விளையாட்டுக்காகவோ அல்லது வேணுமென்றேயோ எடுத்துடாதீங்க, ஒரு பொருளை கண்டா எடுத்து அவருக்கு கொடுத்துருங்க என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. ஆதாரபூர்வமான செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதே போல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு முறை ஒரு நபி தோழர் தூங்கி எழும்பி திடுக்கிடுறாரு. என்ன, அவருடைய அம்புகளை வந்து சஹாபாக்கள் எடுத்து வைக்கிறாங்க கிண்டலுக்கு. நாங்க செய்வோம் தானே, ட்ரிப் ஒன் டூர் ஒன்று போவோம், எல்லாம் தூங்கிட்டு இருக்கோம். திடீர்னு ஒருத்தர் பள்ளிவாசல தூங்குவாரு, அவட்ட போனை நைஸா எடுத்து ஒழிச்சு வச்சுக்கிட்டு எலும்பி சத்தம் இல்லாம தெரியாதமா இருக்கும். எலும்பி அவர் தடப்படன்னு போனை தேடிக்கிட்டு இருப்பாரு, லேட்டா என்ன செய்வோம், நான் தான் எடுத்து வச்சேன் சொல்லி கொடுப்போம். நாங்கெல்லாம் செய்வோமா இல்லையா, எதுக்கு கோமெடிக்கு ஜோக்குக்கு மகிழ்ச்சிக்குன்னு சொல்லி நாங்க செய்வோம். ரசூல்ல சொல்றாங்க, இப்படி ஒரு நபித்தோழருக்கு நடக்குது, அம்புகளை சஹாபாக்கள் எடுத்து வைக்கிறாங்க, எலும்பின திட்டுக்கிட்டு போறாரு, என்ன எல்லாம் சிரிக்கிறாங்க சஹாபாக்கள் எல்லாம். உடனே ரசூல், ஏன் சிரிக்கிறீங்க, என்ன விஷயம், இல்ல அம்புகளை நாங்க தான் எடுத்து வச்சோம்ன்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் கண்டிக்கிறாங்க, எந்த காரணத்திலும் இந்த மாதிரி செய்யாதீங்க, எந்த சந்தர்ப்பத்திலையும் விளையாட்டுக்காகவோ என்ன செய்யாதீங்க, அடுத்தாக்களை பொருளை வச்சு அடுத்தாக்களை கஷ்டப்படுத்தி வந்து சிரிப்பு வர வைக்காதீங்க, அடுத்தாக்களை கஷ்டப்படுத்தி என்ன செய்யாதீங்க, விளையாடாதீங்க, மகிழ்ச்சி எடுக்காதீங்கன்ற கருத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கிறாங்க. நாங்க பலர் இப்படித்தான் செய்வோம், அடுத்தவங்க பொருளை நைசா எடுத்து வச்சுட்டு சிரிக்க கிண்டல் பண்றது, இப்படி வந்து இஸ்லாம் எதிர்பார்க்கல. அடுத்தாக்களை கஷ்டம் கொடுத்து நாங்க அஞ்சு பேர் சேர்ந்தா ஒத்தனை என்ன நோண்டி ஆக்கிட்டு நாங்க நாலு பேர் சிரிச்சுக்கிட்டு இருப்போம், இப்படி வந்து மார்க்கம் அனுமதிக்கவில்லை என்ற தகவலையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயிலாக நமக்கு தெரிய வருகிறது. இப்படி ஏராளமான செய்திகளை பாத்தீங்கன்னு சொன்னா, மார்க்கம் என்ன சொல்லுது, சிரிக்க வேண்டிய சந்தர்ப்பத்துல சிரிக்கணும், அதுக்காக சிரிக்க கூடாத சந்தர்ப்பத்துல எல்லாம் சிரிச்சு இழிச்ச வேணுன்ற பேரே நம்ம வாங்கக்கூடாது. ஒரு மையத்தூடு நடந்து ஜனாசா வீட்டு இருக்கு, அங்க போய் சிரிச்சுக்கிட்டு இருந்தா சரியா? அப்ப இது வந்து மார்க்க அனுமதிக்கல. எந்த சந்தர்ப்பத்துல சிரிக்கணுமோ நல்லா வாய் விட்டு சிரிங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது, நல்ல புன்முறுங்க, அடுத்தாக்களை பார்த்து இதுல எந்த தப்பும் கிடையாது, அது மார்க்கத்துக்கு எதிரானதும் இல்ல. இன்னும் சொல்ல போனா சிரித்தால் பல காரியங்களை சாதிக்கவும் முடியும், எல்லாம் சொல்லிக்குவோம், சிரிச்சுக்கிட்டே இவர் வேலையை சாதிச்சிருவாருன்னு. சிரிக்கிறதுல இப்படி பல நன்மைகள் இருக்குதுன்றத வந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப மார்க்கத்துக்கு எதிரான காரியம் அல்ல, அது வந்து ஆன்மீகத்துக்கு எதிரான ஒரு செயல் அல்ல, மார்க்கம் அனுமதிச்ச ஒரு விஷயம் தான்ன்றதை நம்ம உணர்ந்து சிரிப்பு அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய ஒரு பாக்கியம். என்னதான் சொன்னாலும் சிரிப்பே வராமல் இருக்கிற நேரத்தில் அல்லாஹ் நமக்கு சிரிப்பை வழங்கியிருக்கிறான்னா அது ஒரு பெரிய கிஃப்ட். நீங்க விஞ்ஞான ரீதியாக பார்த்தாலும் நமக்கு உடலுக்கு பல நன்மைகள் இருக்குது என்ற தகவலையும் கூறி உரையை நிறைவு செய்கிறேன். வாக்குறுதாவான வந்துள்ள இருக்கும்.